ஒவ்வொரு காரியம் சின்ன காரியமோ பெரிய காரியமோ உங்களால் முடிகிற காரியமோ உங்களால் முடியாத காரியமோ கத்தட்டு கேளுங்க. அவருடைய எண்ணத்தை உங்களுடைய எண்ணமா மாத்து. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தை நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். சம்பவம் தெரியும். கொஞ்ச நாட்களாக இஸ்ரேல் தேசத்திலிருந்து அவர் விலகி பெலிஸ்தீர் தேசத்தில் இருக்கிறார். பெலிஸ்தீர் இராணுவத்தோடு இணைஞ்சு செயல்படுகிறார். ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுது அந்த ராஜா கூப்பிடுறார். யுத்தத்துக்கு போகணுன்னு சொன்னே பெலிஸ்தீருடைய பிரபுக்கள்லாம் இவன் வரக்கூடாதுங்கிறான். இவன் எதுக்கு வர்றான்? பாடின பாட்டை கேட்கலையா? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 கேட்கலையா? இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இவன் வந்தீங்கன்னா யுத்தத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னோடனே அவன் யுத்தத்திலேருந்து ராஜா அப்பா நீங்கள் போப்பாங்கிறார். அதுக்கு முன்னாடி பெலிஸ்தீர் தேசத்திலிருந்த சிக்லாக்குங்கிற இடத்தை இவனுக்காக ஒதுக்கி வச்சுருந்தாங்க. சிக்லாக்கு வந்து இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே இருக்குது, இன்னைக்கு சுதந்திரமான பைபிள் சொல்லுது அதில். ஆனால் அதை பெலிஸ்தீர் தேசத்தை இவனுக்கு கொடுக்குறாங்க, கிஃப்டாக கொடுக்குறாங்க. யுத்தத்திலேருந்து வெளியே வரும்பொழுது ஊருக்கு வர்றாரு. வர்றதுக்குள்ள எதிரிகள் வந்து சிக்லாக்கு முழுவதையும் எரித்து தன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்தா இல்லை, டோட்டல் இல்லை. கூட இருந்தாங்க பார்த்திங்களா இந்த பராக்கிரமசாலிகள். இவனுக்காக ஒரு காலத்தில் உயிரை கொடுக்குறக்காக துணிஞ்சவன். உயிரை கொடுத்து என்னன்னு செய்வான். ஒரு இடத்துல எருசலேமிலுக்கு தண்ணியை குடிக்கணும்னு சொன்னனால அங்கேருந்து போய் தண்ணி கொண்டு வந்தவன். உயிரை பணையை வச்சு உயிரை வச்சு செஞ்சிருக்கான்னு சொல்லி அந்த தண்ணியை ஆஃபரிங் மாதிரி கீழே ஊற்றிடுவார். அப்படி இருந்த பராக்கிரமசாலிகள் அவனே இவனை கொல்ல பார்க்குறான். பிள்ளைகள் இல்லை, மணி இல்லை, கூட இருந்தவன் யாருக்கும் உதவிக்கு இல்லை, எல்லாம் கொல்ல பார்க்குறான். ஆனால் தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள் தன்னை என்கரேஜ் பண்ணுறான். அதான் ஒரு நல்ல மனுஷனுடைய குணாதிசயம். உடனே வந்து வேறு யாரையும் பார்க்கல, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறான். கீழே கேட்குறான், கீழே விடு, கீழே 8 வசனத்தில் கேட்குறான், தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்போனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்றார். அப்பொழுது தாவீதும் அவனுடன் 600 பேரும் போனார்கள். அவர்கள் போஷேர் ஆற்றண்டையில் வந்த பொழுது அங்கே சிலர் நின்று போனார். அப்படியே சம்பவம் படித்து பாருங்க. மனைவி பிள்ளைகள்லாம் கூட்டி போயிட்டாங்க. முதல் காரியம் கத்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்கிறான். ரெண்டாவது காரியம் கத்தட்டை என்கொயரி பண்ணுறான், கத்தட்டை கேட்குறான். அந்த ராஜா கத்தட்டை கேட்கவே இல்லை. ஆண்டவரே, நான் தூபம் காட்டுறது சரியா, தூபம் காட்டலாமா அப்படின்னு என்கொயரி பண்ணலை. என்ன பெரிய ஆளாயிட்டார் இவர் கேட்குறாரு. எப்போ கேட்குறாரு? மனைவி பிள்ளைகள்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. உங்கள் மனைவி பிள்ளை யாரை தூக்கிட்டு போயிட்டீங்க? அப்போ கேட்பீங்க, ஆண்டவரே என் மனைவி நான் பின்தொடரவா, இல்லாட்ட நல்லது போனது போயிட்டுன்னு விட்டுறவா, அப்படி யாராச்சும் கேட்பீங்களா? இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா? ஆனால் அப்படி இருந்தாலும் தேவன்கிட்ட என்கொயரி பண்ணுற பாருங்க. அதான் ஹியூமிலிட்டி, அதான் தாழ்மை. ஒவ்வொரு காரியம் சின்ன காரியமோ பெரிய காரியமோ உங்களால் முடிகிற காரியமோ உங்களால் முடியாத காரியமோ கத்தட்டு கேளுங்க. கத்தட்டு க்ளோஸாக பழகுங்க. அவருடைய எண்ணத்தை உங்களுடைய எண்ணமாக மாற்றுங்க. அவருடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களாக மாறும் பொழுது வாழ்க்கை மாறும். எதிர்மறையான காரியங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். தீமை நிறைந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். அந்த நேரத்தில் தேவன் மேலே இருக்க நம்பிக்கை எடுத்துறாதீங்க. என்ன நடந்தாலும் சரிதான், எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் சரி, ஏன் எனக்கு நடந்துச்சு, ஏன் எனக்கு நடந்துச்சு, எனக்கே நடந்துச்சு, எனக்கே நடந்துச்சுன்னா மனம் எண்ணம் முழுதும் ஏன் 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 இருக்கும். வேற ஒன்றும் இருக்காது. கத்தர் மேலே இருக்காதுங்க, எனக்கே நடந்துச்சு, மற்றவங்களுக்கு நடக்காது, எனக்கு நடந்துச்சு, நான் என்ன செஞ்சிட்டேன், நான் என்ன செய்ய, ஏன் ஏன் ஏன்னா நீங்கள் வந்து மனசோர்வை நோக்கி பிரயாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். டிப்ரெஷன் நோக்கி பிரயாணம் பண்ணுறீங்க. உங்கள் எண்ணங்கள் கத்தர் மேலே பதியவே பதியாது. ஏன் நினச்சி எதுக்கு நினச்சி அதெல்லாம் தெரியாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், தேவனுக்காக வாழ்கிறேன். கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுப்பார். இங்கே எண்ணம் தேவன் மேலே இருந்துச்சுன்னா பிரயாணம் ஜெயமாக இருக்கும். தோல்வி அடைய மாட்டாங்க, வெக்கப்பட மாட்டோங்க. உங்களை வெக்கப்படுத்துவதற்காக தேவன் உங்களுக்கு கூட இல்லை, உங்கள் காரியங்கள் வாய்ப்பதற்காகவே தேவனோடு இருக்கிறார். அதுக்கு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகுவதற்காக கேட்குறார்.
நான் உன்ட்ட வரவா, உன்னோட ஐக்கியப்படவா, என்னை உன்னிடத்தில் வெளிப்படுத்துவா, நான் உன்னிடத்தில் சேருவதற்கு வாஞ்சியாக இருக்கேன், நீ என்னிடத்தில் சேருவியா அப்படின்னு கர்த்தர் கேட்குறார். ஆமாம் ஆண்டவர், உன்னிடத்தில் நான் சேருகிறேன், உங்களுடைய எண்ணங்களை என்னுடைய எண்ணங்களாக மாற்றிக்கிறேன், உங்களுடைய சிந்தைகளை என்னுடைய சிந்தையாக மாற்றிக்கிறேன்னு எண்ணத்தை தேவனுக்கு ஈல்டு பண்ணிட்டீங்கன்னா அவருங்க வாழ்க்கையில் மேனிஃபெஸ்டாவார். அதில் தான் ஜெயம், அதில் தான் வெற்றி, அதில் தான் நிறைவு இருக்கிறது.